Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான கூட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷாவும் இந்த ரெசிபி நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்போ பீன்ஸ் கேரட்டை வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு, இந்த குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துட்டு தண்ணியில நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 7-8 பல் பூண்டு, பருப்பு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது 2-3 விசில் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடையெல்லாம் கூடாது, காய்கறியை போட்டு வேக வைக்க போகிறதுனால பருப்பை வந்து வேக வச்சு அப்படியே இது கூட காய்கறி சேர்த்துக்கிட்டால் போதும். அங்கங்கே பருப்பு இருக்கிறது தெரியணும், கடைஞ்சிட்டா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இருக்கிறதே தெரியாது. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 100 கிராம் கேரட் எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டையும் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாகவே பொடியாக எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி இதை எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு காய் வேகிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கூட்டு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சைட் டிஷ்ஷாக நீங்கள் கூட்டு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா கெட்டியாக வந்து குக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு திரும்பவும் 1 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். காய்கறியை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால 1 விசில் விட்டாலே வெந்துடும். ஏற்கனவே பருப்பையும் வேக வச்சிட்டோம், இப்போ 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். விசில் வந்து வெயிட் குறையறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கை நிறைய தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தேங்காய் தேங்காவாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் விழுது முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 விசில் விட்டு காய்கறியை வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு, காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் நல்லா சூடிருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இது மாதிரி சேர்த்துட்டு கூடவே 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது போல் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு காய்கறி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறோம். கூடவே கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்த்து குக் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதுருக்கு பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு 3-4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ண வேண்டியதில்லை. இந்த பச்சை மிளகாவுடைய பச்சை மிளகாலாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது 4-5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு கூட்டு. கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக பீன்ஸ் கேரட் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் கூட்டு செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வீட்டில் இருக்கிறவங்க செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் எப்பவும் ஒரே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய், கோஸ், நூக்கல் இது போலெல்லாம் காய்கறிகளை வச்சு கூட்டு செய்யாமல் பீன்ஸ் கேரட்டை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.